நண்பர்களே, இது வந்து உளுந்தம் பாயாசம். இது வந்து பீரியட்ஸ் நேரத்துலி அந்த மாதிரிலாம் வரும், அப்புறமா இடுப்பு எலும்பு பலம் இதுக்காக இதை சாப்பிடுது. பனவெல்லாம் சேர்த்து செய்கிறது, ரொம்ப ஈஸியாக செய்யலாம் இதை. இது வந்து உளுந்தம்பருப்பு தேவையானது, பனவெல்லம் அவ்வளோதான் இதுக்கு தேவையானது. நெக்ஸ்ட்டு பனவெல்லம். பனவெல்லம் 500 கிராம்ஸ் எடுத்துக்கலாம். இந்த 500 கிராம்ஸை நல்லா பொடி பண்ணி வச்சு 2 கிளாஸ் ஆஃப் வாட்டரை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அந்த பொடி பண்ண பனவெல்லத்தை நம்ம அதில் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அது நல்லா சால்வ் ஆயிரும். நெக்ஸ்ட்டு சைட் பை சைட் நம்ம உளுந்து எடுத்துக்கலாம். உளுந்து வந்து 200 கிராம்ஸ் எடுத்துக்கலாம். அதை வந்து நம்ம குக்கரில் வந்துட்டு ஒரு 5 to 6 விசில்ஸ் ப்ளோ ஆகிற வரைக்கும் வச்சு நல்லா வேக வச்சிடலாம். ஓகே, உளுத்தம்பருப்பு நல்லா பாருங்கள் குழஞ்சி வெந்திருக்குது. ஒருவேளை உங்களுக்கு குழையலன்னா இன்னும் கொஞ்சம் அடுப்பில் வச்சு வேக வச்சுக்கோங்க. ஏன்னா இதில் அந்த இனிப்பு பட்டுச்சின்னா திரும்ப தனித்தனியாக ஆயிடும் உளுந்து, அதாவது திரும்ப முழுசு முழுசாக ஆயிடும், குழையாது. அதுக்காக தான் இதில் வந்து இந்த பனவெல்லாம் கரைச்சதை அடுப்பில் வச்சு கொஞ்சம் கொதிக்க வச்சோம் இல்லையா, அதை வடிகட்டுறோம். அந்த கல் மண் போகிறதுக்காக வடிகட்டுறோம். வடிகட்டிட்டு நல்லா கலந்து இனிப்பு நீங்கள் பார்த்துக்கலாம், உங்களுக்கு போதும் அப்படின்னா விட்டுடலாம். இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பனவெல்லத்தை உடச்சி இதே மாதிரி அடுப்பில் வச்சு இது பண்ணி இதை கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சு இந்த கருப்பட்டியோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் சிம்மில் வச்சு கிளறிக்கிட்டே இருங்க. இடையில ஒரு 100 ml நல்லெண்ணெய் ஊற்றுங்க, அவ்வளோதான். ஒரு 10-20 நிமிஷத்துக்குள்ளே பாயாசம் சிம்மில் வச்சே ரெடி பண்ணுங்கள். 10-20 நிமிஷத்துக்குள்ளே பாயாசம் ரெடி. இது வந்து இடுப்பு எலும்பு பீரியட்ஸ் நேரத்தில் வர்ற வயிறு வலி அதுக்கெல்லாம் நல்லது. பொதுவாக எல்லோரும் ஆண்கள் பெண்கள் ஆண்கள் கூட இதை சாப்பிடலாம். இதை வச்சு சிம்மில் வச்சு கிளறிக்கிட்டே இருங்க. ஒரு ரொம்ப நேரம் கிளறணும் இல்லை, சிம்மில் வச்சா சும்மா கூட விட்டுடலாம். ஒரு 15-20 நிமிஷம் கழித்து நல்லா சேர்ந்து வந்துடும். அந்த இடையிலே கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றுங்க. நல்லெண்ணெய் எதுக்குன்னா இந்த உளுந்து கருப்பட்டி இதோட அந்த நல்லெண்ணெய் சிறச்ச பொதுவாகவே மூணுமே குழந்தை பெற்றவங்களுக்கு பீரியட்ஸ் ஆனவங்களுக்கு அப்புறம் எலும்புக்கு பலம், அதனால் இதை அப்படி யூஸ் பண்ணுறோம். அதோ இது கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சு இறக்குனீங்கன்னா உளுந்த பாயசம் ரெடி ஆகிடும். இப்போ இந்த இது பாயசம் கொதிக்குது நல்லா, கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ நான் இதில் ஒரு 100 ml கிட்ட நல்லெண்ணெய் ஊற்றுறேன். நல்லெண்ணெய் ஊற்றி இன்னும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சு இறக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சுது. இப்போ பாருங்கள், இப்போ நல்லெண்ணெய் உளுந்து பனவெல்லாம் இந்த மூணுத்தினுடைய வாசனையும் நல்லா ஜம்முன்னு வருது. கொஞ்சம் ஒரு இன்னும் ஒரு 5 அல்லது 7 நிமிஷம் வரைக்கும் சிம்லேயே வச்சிட்டு இருந்து மேலே லேசாக ஆடப்படுகிற மாதிரி கொஞ்சம் ஆகும், அந்த நேரத்தில் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம், அவ்வளோதான். ரெடி, ரெடியான உளுந்தம் பாயசம். இதில் வந்து ஒரு கொஞ்சமாக நெய் கூட மேலே விட்டு நீங்கள் சாப்பிடலாம், சும்மாவும் சாப்பிடலாம். இது வந்து உடலுக்கு குளிர்ச்சி தர்றது, அதனால் வெயில் நேரத்தில் அப்பப்போ செஞ்சு சாப்பிடலாம். உடலுக்கு குளிர்ச்சி, எலும்புக்கு பலம், எல்லாத்துக்கும் நல்லது. குழந்தைங்களுக்கு கூட இது தைரியமாக கொடுக்கலாம், அவ்வளோதான். பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ உளுந்த பாயாசம் பரிமாறுறதுக்கு ரெடி. தேங்க்யூ.